லகாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஸோ இன்டர்வியூ கைடன்ஸ் என்னோட சைட்லேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண வரேன், அதாவது 100% சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கே தெரியும், நான் இன்டர்வியூ கைடு ஒன்று எழுதியிருக்கேன், அதில் வந்து இந்த விஷயம் வந்து நான் சேர்த்ததே கிடையாது. இப்போ என்னென்னா பை த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து பார்க்க பார்க்க வந்து என்னுடைய அனுபவங்கள் அதிகமாகிட்டே போகுது. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன் சைடாக உங்களுக்கு மட்டும் யோசிக்கிறீங்க, நான் இப்போ என்னுடைய குரூப்பில் இருக்க 160 பேத்துக்கும் வந்து அவங்க பேசினாங்கன்னா நான் அவங்களுக்காக நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற எனக்கு புது புது ஐடியாஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதை நான் வந்து உங்களுடைய இந்த வீடியோவில் வந்து சேர போகிறேன். இது முழுக்க சொல்ல போகிறேன், முழுக்க முழுக்க வந்து ஒரு 100% சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நிச்சயம் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே, எப்படிங்கிறத இதில் நான் விளக்குறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த உண்மையாலுமே சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை டைம் பாஸ்க்காக பண்ணனா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, டெல் அபவுட் யுவர் செல்ஃப், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இது இந்த இதில் வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் வந்து இது ரிகார்டிங் நான் ரெண்டு வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதை வந்து பார்க்காதவங்க அதில் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் ஆகணும். ஓகே, நிறைய பேர் வந்து உங்களுடைய இன்டர்வியூ டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்காம கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் வந்து இதில் நீங்கள் சரியாக தயாரானீங்கன்னா தான் உங்களை பற்றி அறிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய வீடியோஸில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து நீங்களாக தயாராகணும், அதுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தரேன். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ இதுவும் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, பட் ஒரு ஃபார்முலா மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து எப்படி உள்வாங்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய வெற்றி இருக்குது, ரைட்டா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல் அபவுட் யுவர் செல்ஃப், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பயோடேட்டா, ரைட்? பயோடேட்டா, இது ரெண்டையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய சக்ஸஸே இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் வந்து சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து எனக்கு வந்து இப்போ என்னுடைய குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து என் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் வந்து தயாராகி எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க, ரைட்? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொண்ணு அனுப்பினது, இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சார் என்னுடைய பெயர் நாகதேவி, நான் ஓகே ஏதோ ஒன்று நான் மறைச்சி தான் ஆகணும். சரி, ஓகே சகோதரி, இது வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பண்ணுறோம், அதனால் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு நம்ம முழுசாக நம்புவோம். ஓகே, நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்னும் ஊரை சேர்ந்தவள் சார். சார் என்னுடைய பள்ளிப்படிப்பு முழுவதும் என்னுடைய சொந்த ஊரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் முடித்தேன் சார். அதற்கு அடுத்ததாக என்னுடைய கல்லூரி படிப்பை என்னுடைய சொந்த மாவட்டத்தில் உள்ள தனியார் பொருளியல் கல்லூரியில் முதல் தலைமுறை பட்டதாரியாக கட்டிட பொறியியல் துறை தேர்வு செய்து முடித்தேன் சார். சார் நான் தற்போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படையை 2nd நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் சார், ரைட்டா? ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்குது. மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், 1. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 2. அதுக்கடுத்து இங்கே வந்தோன்னா பள்ளி படிப்பு சார்ந்தது 3. அதுக்கப்புறமா வந்து கல்லூரி படிப்பு 4. அதுக்கப்புறமா வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து முதல் பட்டதாரி பெண்ணாக கட்டிட பொருள் இது முடிஞ்சது. அடுத்தது 5 பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1, இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயர், ரைட்டா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நாகதேவி அப்படிங்கிற பெயர் அப்படின்னா பெயருக்கான காரணம் என்ன? ஓகே, இந்த பெயர் வந்து யார் வச்சது யார் வைத்தது அப்படின்னு சொல்லி பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை இங்கே என்ன பண்ண போகிறோம், ரைட்? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களது வந்து 2nd வந்து மாவட்டம். மாவட்டம் வந்து நான் மாவட்டம் ரிகார்டிங் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். மாவட்டத்தை வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்க போகிறோம், ஒன்று வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கரண்ட். ஓகே, ஸோ இது என்னங்கிறது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்படிப்பு, ரைட்? பள்ளிப்படிப்பில் வந்து எது சார்ந்தமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணணும். பள்ளி சார்ந்த ஏதாவது கவர்மெண்ட்டோட ஸ்கீமு, அதில் வந்து தலைவர்கள் செஞ்ச விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பள்ளி சார்ந்தது. அடுத்தது கல்லூரி, கல்லூரி படிப்பு, ஸோ இந்த படிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது சார்ந்த கொஸ்டின் வரும், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம தயார் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து ஒர்க்கிங், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து உருவாக்கிட்டு இதில் ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த மாவட்டம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் வந்து நீங்களாக உருவாக்கலாம். ஓகே, அடுத்தது பள்ளி சார்ந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 கொஸ்டினாக நீங்களாக உருவாக்கணும். அடுத்தது கல்லூரி படிப்பு சார்ந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் வந்து நீங்களாக உருவாக்கணும். அடுத்தது ஒர்க்கிங்கில் வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின் வந்து நீங்களாக உருவாக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 50 to 100 கொஸ்டின் வந்து நீங்களே வந்து உருவாக்குறீங்க. இந்த இதுலேருந்து என்னென்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய பேர் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையரோட பேர், சகோதர சகோதரிகள் பேர், மாமனார் மாமியார் பேர், இதெல்லாம் வந்து
போகிறீங்க. அது வந்து நீங்கள் எப்போதுமே வந்தால் இன்டர்வியூ அந்த ஒரு இமேஜினரி ஒரு விஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது நான் சொல்கிறதுல வந்து அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ அவங்க வந்து தாய் தந்தையர் பேர் சொல்கிறோம்னா அதுலேருந்து என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஒன்றும் இல்லைங்க பற்றில அது ஏன் நம்ம சொல்லணும்? இன்னும் சிலர் வந்து மாமியார் மாமனார் பேர்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து தவறான அணுகுமுறை என்ன பொறுத்தளவு. ஓகே, நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் என்னுடைய ஆங்கிளில் இப்போ நான் ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த முறை இதுதான் ஃபஸ்ட் அப்ரோச். இதை நீங்கள் வந்து இதில் வந்து 100% நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும். இது சார்ந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் வருது வரல அதை பற்றிலாம் கவலையப்படக்கூடாது. ஆனால் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இதுக்கு நீங்கள் தயாராகணும். ரைட், அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பயோடேட்டா. ஓகே, பயோடேட்டா வந்து இந்த உங்களுடைய இந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூவில் லாஸ்ட் 2 வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பயோடேட்டா இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்க போகிறாங்க? உங்களுடைய கல்வி, சொந்த மாவட்டம், விளையாட்டு, பெயர், இது தானே கேட்க போகிறாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்குது. ரைட், இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு போட்டுக்க போகிறீங்க உங்களுடைய பெயர். இந்த பெயருக்கான காரணத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. அங்கே பார்த்தா அதே தான், அது சார்ந்ததுனா அங்கே என்ன கண்டுபிடிச்சிங்களோ அது வந்து போதுமானது. ரைட், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம். மாவட்டமும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணது அதே தான், போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 2 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நல்லா வந்து விளையாட தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ். அதை எப்படி நம்ம சொல்லலாம்? பிளேயிங் ஸ்போர்ட்ஸ் கேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சும்மா நானே ஒரு பேர் வைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோயிங் கேம். ரைட்டா? ஸோ இதை வந்து சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த விளையாட்டில் வந்து அதாவது இந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு நல்லா விளையாட தெரியும், நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் வந்து டாப் கிளாஸ். ஓகே, நீங்கள் வந்து இதில் வந்து டாப்பாக இருக்கீங்க. ரைட், இருந்தாலும் கூட வந்து இதை பற்றி ஒன்று டெப்த்தாக போகும்போது என்ன ஆர்ஜின், எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன அதோடய பரிணாம வளர்ச்சி என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து இதில் பதில் சொல்ல தெரியல. ஓகே, இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் உங்களுக்கு வந்து விளையாடுறது வந்து பெருசாக தெரியாது. ரைட்டா? அந்தளவுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கில் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது சார்ந்த எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி ஃபேக்ட். ஓகே, இது சார்ந்த வந்து எங்கே ஆர்ஜின், எப்படி வந்துச்சு, பரிணாம வளர்ச்சி என்ன, இது யார் டாப்பு, எந்த கண்ட்ரி டாப்பு, இப்போ யார் பெஸ்ட்டாக இருக்காங்க, இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் இது வந்து பதில் சொல்ல தயாராக இருக்கீங்க. அப்போ இந்த 2 வந்து எந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் அந்த நோயிங் கேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து சிங்கிங், ஓகே, அதுக்கப்புறம் டான்ஸு, இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா வந்து எங்கேயே ஆடிக்காட்டு இல்லை சிங்கி பாட்டு பாடிக்காட்டு அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ்னு அப்படின்னா விளையாடுக்காட்டு ஓடிக்காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ கேள்விகள் தான் அதிகமாக வரும். கேள்விகள் எதுனா எந்த விஷயத்தில் நமக்கு தெளிவு இருக்கோ அதை நம்ம கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி தான் ஆகணும். இது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரைட், அடுத்தது வந்து கேம் இது முடிஞ்சிச்சு, 5 முடிஞ்சிச்சு. அடுத்தது 6 பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு ஹாபிங்கிறது இன்னும் நம்ம வீடியோ போடல, இது ரிகார்டிங் நம்ம போட போகிறோம். பொழுது வந்து போக்குதலாக இருக்கக்கூடாது. ஓகே, பொழுது வந்து போக்குதலாக இருக்குது, பொழுது வந்து ஆக்கம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க்கிங்கில் வந்து நான் லீவில் இருக்கேன். லீவ் டைமில் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன வேணுமோ பண்ணலாம், தூங்கிட்டு இருக்கலாம், டிவி பார்க்கலாம், பசங்களும் சேர்ந்து விளையாடலாம், இது வேணுமா பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இந்த இன்டர்வியூ ஓரியன்டாக அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய யூடியூப்பில் வீந்து வீடியோ போடுறேன். அப்போ இது வந்து என்னுடைய பொழுதுபோக்கு. அப்போ பொழுதுபோக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஆக்கமான பொழுதுபோக்கு. அப்போ இந்த மாதிரி நான் ஒன்று சொல்லும்போது, இந்த மாதிரி பசங்களை மோட்டிவேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக 6 ஒரு மார்க் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய விருதுகள், அச்சீவ்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு பாஸ் அவுட் ஆகிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்குள்ள டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா எனக்கிட்ட பெரிய அச்சீவ்மெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி. பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. ரைட்டா? சிம்பிளாக இருந்தால் கூட ஓகே. இப்போ வந்து என்கிட்ட ஒரு பையன் வந்து ஈவினிங்கில் வந்து ஷேர் பண்ணார், அவர் வந்து ஒர்க் பண்ணி தான் இருக்கார் தமிழ்நாடு போலீஸில். அவர் என்ன சொன்னார்னா அவங்க ஊர் அணையை, அதாவது ஆக்சுவலாக சொன்னால் அவர் வந்து என்னுடைய திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் நினைக்கிறேன், அவரும் அவருடைய நண்பர் 2 மட்டும் சேர்ந்து ஊரில் இருக்க அந்த மக்கள்கிட்டலாம் சேர்ந்து ஒரு 7 லட்சம் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 7 லட்சம் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட வந்து கொடுத்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு உடஞ்சி போன அணையை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கேருந்த கலெக்டரை என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய முனைப்பை பார்த்துட்டு ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஸ்கீமை வந்து அவங்க பண்ண அவர் சொன்னார், அதை நான் மறந்துட்டேன். அந்த ஸ்கீமை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அந்த அணையை வந்து கட்டி கொடுத்தாங்க. ஏறக்குறைய வந்து 40 லட்சம் நினைக்கிறேன் அந்த அவர் சொன்னதில் வந்து
அந்த அணையை வந்து இவர் கொடுத்த இவங்க பணத்தெல்லாம் சேர்ந்து அவர் இவங்களோட இனிஷியேட்டிவ் நல்லா இருந்ததுனால எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த அணையை கட்டி முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து நன்மை அடைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இந்த முனைப்பை பார்த்துட்டு சில விருதுகளும் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அவர் கேட்டது என்ன அப்படின்னா, இதை நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி, இதை விட பெட்டர் ஆப்ஷன் என்ன இருக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் போடுங்கன்னு தான் நான் சொன்னேன். ரைட்டா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்குன்னு, என்ன போடலாம் எப்படி அப்படிங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிலாம் கூட நீங்கள் வந்து போடணும். நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, அதில் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போனது, அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் ஏதாவது போனாலும் சரி, அதெல்லாம் பண்ணு. சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போலீஸ் டீமில் வந்து ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணியிருக்காரு, பட் வின் பண்ணல அப்படின்னு சொல்லி, அது நேஷ்னல் லெவல் தான் நினைக்கிறேன் அவர் சொன்னதில். பட் அதையும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் போடுங்க தான் சொல்கிறேன். ஸோ எத்தனை பேர்த்தால முடியும்? இப்போ வந்து ஒரு போலீஸ் டீமில் போகணும்னா மினிமம் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 50,000 பேர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தராக தான் இவர் வந்து செலக்ட் ஆயிருந்திருப்பார். அப்போ எங்கே இவருக்கு ஆஃபனட் வந்தவர் என்னென்னா, வேறு ஸ்டேட்டுக்காரங்க பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு 50,000 to 1,00,000 பேர்த்துக்கிட்ட வந்து பீட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இது இவர் ரெப்ரசன்டேட் பண்ணுறாரு, இவர் ரெப்ரசன்டேட் பண்ணுறாரு, ரெண்டு பேர்த்தில் வந்து யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இவர் ஜெயிச்சிட்டாரு, இவர் தோற்று போயிட்டார். அதனால் என்ன, இவ்வளோ பேர்த்தில் ஜெயிச்சு தானே இங்கே வந்திருக்காரு. ஸோ அதுவே பெரிய சாதனை தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாதனை இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ரைட்டா, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதையே வந்து 1, 2, 3 பாயிண்ட் இந்த மாதிரி வந்து 2, 3 பாயிண்ட், இப்போ 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஓகே, இல்லாதவங்க இதை பற்றி வந்து பொண்ணுங்கிற அவசியம் இல்லை, டேஷ் கொடுத்தாலும் ஓகே. பட் என்னன்னா, இதில் என்ன நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு கொடுக்குறீங்களோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தங்களது குறிப்பிட்ட பணி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்டது. ரைட், அப்போ என்னுடைய பொறுத்து நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே வந்துடும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இதில் ப்ளஸ் இது ரெண்டையும் வந்து இதில் மிஸ் ஆனது இதில் மீதி இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணு. ரைட்டா, இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சிட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய உங்களுடைய வெற்றி வந்து 100% வந்து ஷூரு அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் நான் எல்லாம் சொல்லி, இது எல்லாமே என்னுடைய புத்தகத்துலேயும் சரி, நான் சொன்ன நோட்டில் எழுதணும்னு சொன்னது எல்லாமே வந்து இந்த ரெண்டு விஷயத்துலேயே கவர் ஆகிடும். அப்போ என்னென்னா உங்களோட மைண்ட் மேப் கிளியர் ஆகிடும். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நம்ம எந்த பாடத்திட்டமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, நான் வந்து ரிட்டனுக்கு இருக்குது, ஃபிசிக்கலுக்கு இருக்குது, இன்டர்வியூக்குன்னு என்ன இருக்குதுன்னு சொல்லி, இதுக்கு மீறி என்ன பாடத்திட்டம் வேணும், இவ்வளோ தான் இதுக்குள்ளேருந்து தான் வரும் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதமாக சொல்லலாம். ஓகே, கேள்விகள் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லைனாலும் இது சார்ந்த டாப்பிக்லேருந்தால் வரும், அதுக்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான். நிச்சயம் இந்த ஆங்கிலில் நீங்கள் தயாராகினா 100% உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து உறுதி அப்படின்னு நம்ம முடிவாக சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட்.